நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான், ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதுதான் சரியானதும் கூட. தளபதி விஜய் அவர்களின் 31 வருட கலை பயணம் முடிந்து 32 வருடத்தை இன்று துவங்க இருக்கின்றார். டிசம்பர் 4 அவருடைய கலை பயணம் துவங்கப்பட்டது. 1992 துவங்கப்பட்டது. 31 வருடங்கள் நிறைவடைந்து 32 வருடத்தில் மிக வெற்றிகரமான முறையில வந்து அவர் துவங்க இருக்கிறார். அந்த வெற்றி விழாவை முன்னிட்டு இடையபாளையம் பகுதியில் நண்பர் பிரகாஷ் பட் அவர்கள் நண்பர்களின் ஏற்பாட்டின் பேரில் ட்ரினிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை இணைந்து இன்று மாபெரும் கண் சிகிச்சை முகாம் மற்றும் அவருக்கு பிளட் டெஸ்ட், சுகர், பிபி செக் பண்ற உபகரணங்களை கொண்டு வந்து இன்றைக்கு மக்கள் சுமார் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 200 பேர் பக்கம் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்தது. தளபதி மக்களவை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கோவை மாவட்ட தலைவர் மக்களவை சார்பாக, தளபதி சார்பாக, மாநில பொதுச்செயலாளர் புத்தியானந்தன் அவர்கள் சார்பாக இன்று அவர்களுக்கு நெஞ்சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பும் காரணம். பொதுமக்கள் அனைவரும் எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைச்சு கொடுத்தாங்க. மருத்துவமனையிலும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே தான் இந்த வெற்றிக்கு காரணம். எல்லாத்துக்கும் எல்லா அனைவருக்குமே நன்றி கூறிருக்காங்க. நன்றி வணக்கம். ஒரு ஒன்னு வந்து பாவடைச்சிட்டு இல்ல, அதாவது நல்ல காரியம் செய்யறதுக்கு நாளை வந்து குறிச்சிட்டு செய்ய முடியாது. 2 நாள் செய்யணும், 5 நாள் செய்யணும், 1 வருஷம் செய்யணுங்கிறலாம் கிடையாது. நல்ல காரியம் மக்கள் வரவேற்பு இருக்குது. நல்லபடியா செய்யக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் போது நம்ம எத்தனை நாளும் செஞ்சுட்டே இருக்கலாம். பருவ வாரங்கள் கடந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது தளபதி அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு நிச்சயமாக தளபதி அவர்கள் முன்னிலையில நிச்சயமாக பாராட்டு ஒரு நிகழ்ச்சி நிச்சயமா நடைபெறும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட பணி நிச்சயமா தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதற்குமே வரைமுறை இல்லாத ஒரு பிரச்சனைகள் வருது இல்ல, நல்ல காரியங்கள் அனைத்து எதிர்க்கிறாங்கல்ல கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் தான். நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்பீட் வித் யுவர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். பி யுவர் ஓன் காம்படிஷன். நண்பா, நம்ம போகிற பயணம் நிறைவாக இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம போற வழியில அறிவை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நட்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நன்றியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ யா பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.